ரோமை தமிழ் சங்கம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை, அதாவது சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல, 2 வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்பது ஒன்று. எனக்கு தனிப்பட்ட முறையில் இத்தாலியில் தமிழ்ச்சங்கத்திற்கு சங்கங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் மிக நீண்ட காலமாக ஒரு 20 ஆண்டுகளாக ஐரோப்பிய தமிழையர் என்ற துறையும் எனது ஆர்வம் உள்ள ஒரு துறையாக இருப்பதால், எனக்கு பல நாடுகளில் உள்ள நூலகங்கள் மற்றும் ஆவண பாதுகாப்பு நிறுவனங்கள் பகுதிகளுக்கு சென்று நான் ஆவணங்களை தேடித்தேன். ஆனால் இத்தாலியை குறிப்பாக எனக்கு பல தொடர்புகள் இல்லாததால், ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இல்லாததால் எனக்கு இங்குள்ள ஆவணங்களை எல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இன்று தமிழ்ச்சங்கத்திலும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மற்றும் நூலகங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது ஐரோப்பிய தமிழியல் என்ற தலைப்பில் எனது பேச்சு பற்றி சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நிச்சயமாக அதை பற்றி குறிப்பிடலாம். ஆனால் ஒரு சில பின்னணி தகவல்களையும் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன் இந்த வரலாறு என்பது அவருக்கு முக்கியமாக இருக்கின்றது என்று முதலில் பேசிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, அதாவது தமிழ்நாட்டிற்கும் ஐரோப்பியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்று நாம் பார்க்கும் போது, ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கான தொடர்பு பற்றி நமக்கு அகல ஆராய்ச்சிகள் வழியாகவும் தொல்லியல் ஆராய்ச்சி வழியாகவும் நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன. நமக்கு குடும்பநல் அப்படிங்கிற பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஆதிச்சநல் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு கீழடி இருக்கின்ற அகராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு பல பல கட்டுமானங்கள் பல விஷயங்கள் கிடைக்கிறது பற்றிலாம் கேள்விப்பட்டோம். துர்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு வேண்டாம், தமிழ்நாட்டின் தூத்துக்குடி பகுதி அந்த பகுதியில் இருக்கிற நிலங்களை எல்லாம் அகழாய்வு செய்த பொழுது ரோமானிய காசுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது வயின் வைத்து எடுத்து செல்லப்பட்ட மிக சிறப்பான பண்புடவைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வந்து நிறைய தொடர்புகள் இருந்ததை பற்றி நாம் கேட்போம். இப்ப வந்து கி.மு. 2வது நூற்றாண்டிலேயே ரோமானிய பேரரசோட மன்னனாக இருந்த அகஸ்டஸ் அவருடைய காலத்தில் பார்க்கும் பொழுது, நமக்கு பாண்டிய ராஜ்யத்திலிருந்து தூதுவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறதும், பௌத்த பிக்குகள் கூட சென்றார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்படி நிறைய பிக்ஸ் அண்ட் பீசஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது. இதனோட தொடர்புகள் எப்படி இருந்தது, எந்தெந்த மாதிரியான ஆவணங்கள் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம கேட ஆரம்பித்தோம் என்றால், நமக்கு பெரிய ஒரு வருத்தமும் நமக்கு கிடைக்கின்றது. என்னவென்றால், தமிழ்நாட்டில் தமிழ் நூலகங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, மக்களுடைய வணிகத்தை பற்றி மக்களுடைய செயல்பாடுகளை பற்றிய ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆவணப்படுத்தப்படவில்லை அல்லது காணாமப்படவில்லைன்னு அல்லது இல்லை, அதுதான் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ரோமானியர்களுடைய ஆவணங்கள், அரேபியர்களுடைய ஆவணங்கள், சீனர்களுடைய ஆவணங்கள், இந்த ஆவணங்களிலிருந்து நமக்கு இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் பற்றியும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்த தொடர்புகள் பற்றியும் அப்படின்னு நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதா பார்க்கணும். ஆக இந்த நீண்ட கால தொடர்பு அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் என்றால், தமிழ்நாட்டுடைய வரலாற்று நூல் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் படிப்பது தமிழ்நாட்டின் உண்மையான ஆழ்ந்த வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கொன்றும் இங்கொன்றும் மேலோட்டமாக இருக்கிற வரலாறாக தான் இருக்கிறது. ஆக நிறைய வரலாற்று தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றால், நிறைய விடுபட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தேவை வரும்போதுதான், தமிழ் மரபாறை கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2001ஆம் ஆண்டு நாங்கள் தொடங்கினோம். 3 பேர் அந்த அமைப்பை தொடங்கினோம். பிறகு அது பெரு வாரியாக வளர்த்து இப்பொழுது இருக்கின்றது. அது குறிப்பாக பலப்பட்ட பல வகையான ஆய்வுகளை இந்த நிறுவனம், அதாவது தொழில் நேரம் போக பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் எனது தனிப்பட்ட ஒரு துறையாக வளர்த்து வருவது என்னவென்றால், ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகள் அப்படிங்கிறது தான். ஆக ஐரோப்பாவை பார்க்கும் பொழுது, ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகள், அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எடுத்துக்கொண்டால், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த நாடுகளிலிருந்து சென்றவர்கள், பிறகு ஜெர்மன், பிரான்ஸ், பிறகு இத்தாலியிலிருந்து, போர்த்துகல் நாட்டிலிருந்து, ஸ்பெயின் நாட்டிலிருந்து சென்றவர்கள் என்று பல்வேறு பகுதியில் மக்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் வணிகத்திற்கும் சென்றிருக்கின்றார்கள், சமயம் மற்றும் பணிக்காகவும் சென்றிருக்கின்றார்கள். பிறகு அங்கேயே சென்று அங்கே நிலைத்த பிறகு அவர்கள் சமூக பணியில் ஆழமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு வந்தால், அவங்க வந்து எழுதி வைப்பதற்காக எதையெல்லாம் பயன்படுத்தினார்கள் ஆரம்ப காலத்தில், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். கல்வெட்டுகளும் கல்வெட்டுகளிலும் எழுதி வைத்தார்கள். இப்ப கல்வெட்டுனா ரொம்ப பார்த்துட்டு இருக்கும் இல்லைங்களா, ஆனாலும் யாராவது வந்து புதிய கட்டடங்களை கட்டும் பொழுது அது உடைந்து போய்விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப ஓலைச்சுவடினா எத்தனை காலத்துக்கு இருக்கும், அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஒரு 105
ஐம்பது 120 150 ஆண்டுகளுக்கெல்லாம் அதுக்கு பிறகு அதை மீண்டும் படியெடுத்து வச்சு அதை வந்து பாதுகாத்து திரும்பவும் திரும்பவும் அதை எழுதி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அது அந்த வகையில எப்படி பார்த்தோம்னா கல்வெட்டுகளை எல்லாம் பார்த்தோம்னா அதுல இருக்கிறதெல்லாம் மன்னர்களுடைய வரலாறு தமிழகம் வரும்பொழுது மீண்டும் ஒரு மாபெரும் அச்சு புயல் புரட்சி அப்படிங்கிறது தரங்கம்பாடியில் தொடங்கி
தனி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இது பெரிய ஒரு ஏரியா, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து நான் இதுவரைக்கும் நான் நான்கு புத்தகங்கள் இது தொடர்பாக ஐரோப்பிய தமிழ் அப்படின்ற துறையில நான் எழுதியிருக்கின்றேன். நிறைய முறைகள் இதை பற்றி போட்டிருக்கு. ஆனா எனக்கு மனதில் தோன்றுவது என்னவென்றால், ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகங்களில் ஏராளமான தமிழ் முக்கியமான ஆவணங்கள் எழுதியிருக்கின்றன. ஒன்று, பாதிரிமார்கள் தமிழை கற்றுக்கொண்டு அவர்கள் எழுதிய நாட்குறிப்புகள். அடுத்ததாக அவர்கள் தமிழை படித்துக் கொண்டு அவர்கள் அதே நூல்களை அவர்கள் படியெடுப்பது போல எழுதிய சில நூல்கள். அடுத்ததாக அவர்கள் எழுதிய புதிய வழிபாட்டு நூல்கள். இவையெல்லாம் பதிப்பிக்கப்பட்டதா, மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் இருக்கின்றது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், ரோமை தமிழ்ச்சங்கத்திற்கு நிறைய பணிகளை நாம் தர வேண்டும், அவர்கள் அடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ரோமை தமிழ்ச்சங்கம் இங்கே ரோம் நகரில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகங்கள் இருக்கின்ற தமிழ் கேட்டலாக்ஸ், தமிழ் நூல்கள், தமிழ் கையெழுத்து ஆவணங்கள் இவற்றை பட்டியலாகும் பணியை அவர்கள் முன்னெடுக்கலாம். அதில் தமிழ் மாதம் அறக்கட்டளை உங்களோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற இருந்த ஆர்வத்துடன் இருக்கின்றோம். ஆனால் அந்த வகையில் நாம் என்ன செய்யலாம் என்றால், தமிழ்நாட்டின் வரலாற்றின் சில பகுதிகளை மீட்டெடுத்த பெருமை என்பது நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதற்கான உழைப்பை தமிழ் மாதம் அறக்கட்டளையோடு ரோமை தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் எனது வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இது தொடர்பாக வந்திருக்கின்ற நூல்களை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இந்த நூல்களையும் பெற்று வாசிக்கலாம். எனது அண்மைய நூல் என்று சொல்ல போனால் ஒன்று இராம மனிதர், அவரை பற்றிய இரண்டு நூல்கள் சென்ற ஆண்டில் நவம்பர் மாதம் வெளிவந்தன. அதில் ஒன்று இராமனுடைய வரலாறு, கொத்துசாமி பிள்ளை அவர்கள் எழுதியது, முழுமையான ஒரு வரலாறு ஆங்கிலத்திலும் தமிழிலும் என்பது அது மறுபதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு இரண்டாவது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு நூல், அதாவது இராமனுடைய நூல்கள் எல்லாம் வெளிவந்து விட்டது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் பிரான்சில் இருக்கின்ற தேசிய நூலகத்தில் ஒரு ஆய்வுக்காசல் இருக்கும் போது எனக்கு ஒரு கையெழுத்து ஆவணம் மட்டும் கிடைத்தது. அதை நன்றாக நானும் அருட்தந்தை ஆனந்த் கமல்தாஸ் அவர்கள் வேறொருவாக சேர்ந்து ஆராய்ந்து பார்த்தபொழுது அதைவரை பதிப்பிக்கப்படாத நூல்கள் என்ற பட்டியலில் வருவதால் அந்த நூலை சித்திரக்கலைகள் என்ற தலைப்பில் அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றோம். ஆக நாம் தேடி பார்த்தால் நிறைய நூல்கள் இங்கே ஆவண பாதுகாப்பவர்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்ற செய்தி உங்களுக்கு கூறி எனது இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.